ஆ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரைடர்ஸ் ஓவர் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்ம லேரடாக் ஸ்டோரி டெல்லிங் சீரிஸோட எபிசோட் நம்பர் 15. பல எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கார்துங்களை போக போகிறோம். கார்துங்களை போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரியான விஷயம் வந்துட்டு நீங்கள் பெர்மிட் எடுக்கணும், அதாவது இன்னர் லைன் பெர்மிட்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியன்ஸுக்கு, அதே வந்து ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு. ஸோ இந்த பெர்மிட் எதுக்காக எடுக்கணும், எங்கெங்கே போகிறதுக்கெல்லாம் எடுக்கணும்? நூப்ரா, பேங்காங், சொமோரிரி, ஹான்லே, ஹனு, தானோ, அப்புறம் நியோமா, சுசுல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டுர்டுக், ஸோ லோமா பெண்ட், ஹான்லே, ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கியமான பிளேசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பெர்மிட் எடுத்தே ஆகணும். அண்ட் அந்த பெர்மிட்டோட வேலிடிட்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வித்தின் 15 டேஸ் வரும். அண்ட் நீங்கள் பெர்மிட் வந்து போடும்போதே வந்துட்டு உங்கள் லேல உங்களோட அரைவல் டேட் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பெர்மிட் அப்படிங்கிறது எதர் இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க இல்லையா, ஒரு ஹோட்டல் இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும், இல்லை ஹோம் ஸ்டே, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதில் கேட்டிங்கனாலும் அவங்களே வந்துட்டு உங்களுக்கு பெர்மிட் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. பட்டு எக்ஸ்ட்ரா பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பைசாலாம் சார்ஜ் பண்ண வேண்டாம், பெர்மிட் எப்படி இருக்குன்னு நானே தெரிஞ்சுக்கணும், நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்கேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்கன்னா நான் கைட் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெர்மிட் அப்படிங்கிறது இன்ஷியலாக நீங்கள் கொடுக்குற வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் ஒரு பேசிக்கான அந்த ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பேசிக்காக இந்த ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங்கில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க திருப்பி வந்துட்டு அதில் மாடிஃபிகேஷன்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும் போது பெர்மிட் வந்து எந்தெந்த இடத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக எடுத்துக்கோங்க. அதோட டேபிளர் காலம் ஜஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பெர்மிட்டில் என்ன வேர்டிங்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னா அதை டிக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் பேசிக்காக ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபீஸ் வரும். ஸோ 300 ரூபீஸ் ரெட் கிராஸ் ஃபீஸ் வரும், அப்புறம் 100 ரூபீஸ் வேறு ஏதோ ஒரு ஃபீஸ் வரும். ஸோ 400 ரூபீஸ் அப்புறமேட்டு வைல்ட் லைஃப் ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், வைல்ட் லைஃப் ஃபீஸோ சம்திங் ஒரு ரிசர்வ் ஃபீஸ் வந்து பர் டே 20 ரூபீஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்கான சார்ஜஸ் வரும். அப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சார்ஜஸ். எனக்கு இந்த பெர்மிட் அப்ளிகேஷனில் வந்து தலைவலியே வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் ஏஜென்சி இல்லை இந்த ஹோட்டல் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் குரூப் ரைடாக போகிறீங்க ஏஜென்சி மூலிமா அப்படின்னா இதை பற்றி நீங்கள் கவலையப்படுத்தவெல்லாம் அவங்களே எல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக பண்ணும் போது நான் இதெல்லாம் சூஸ் பண்ணுவேன்னா எனக்கு எந்த இடம்லாம் தெரியாது அப்படின்றப்போ இருக்கிற எல்லாத்தையுமே டிக்கெட் சுட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆயிரக்கணக்கெல்லாம் வரப்போகிறதில்ல, ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ஒரு நாமினலான டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ எனக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே டிக்கெட் சுட்டோம். எனக்கு வந்த சார்ஜஸ் வந்து அரௌண்ட் 560 to 580 ரூபீஸ் வந்தது. ஸோ இதுதான் எனக்கு வந்த சார்ஜ். அண்ட் ஃபாரினர்ஸ்க்குனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆன்லைன் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்டஃப். நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் அதை நெட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் மேனுவலாக போனால் தான் வந்துட்டு அங்கே போய் எல்லாம் ஃபில் பண்ணணும், நீங்கள் எதுக்கு பிரிண்ட் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி என்னென்னா ஒரு காப்பி அவங்களே வச்சுப்பாங்க, ஒரு காப்பி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த 100 காப்பி எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் அந்த பெர்மிட்டுக்கு நிறைய இடத்துல செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த செக் போஸ்ட்டில் ஒரு காப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி கையில் வச்சுக்கோங்க, அது சேஃபான விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன் 3 காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஆஃப் காப்பி எடுக்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போய்ட்டு போகிறதில்ல. இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எங்கே போகணும், இதர் நீங்கள் டெபியூட்டி கமிஷனர் ஆஃபீஸ் அதாவது டிசி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது டிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஆஃபீஸில் தான் வந்துட்டு இந்த பெர்மிட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் ஒர்க்கிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் சண்டே வந்து பை டிஃபால்ட் ஹாலிடே. ஸோ சண்டே வந்து நீங்கள் பெர்மிட்ஸை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ இந்த டிசி ஆஃபீஸ்னு சொல்லல, அதோட டைமிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 10:00 ஈவினிங் 4 வரைக்கும். இதே டிஐசி போயிட்டிங்க அப்படின்னாக்க காலையில் 9 to 4. ஸோ நீங்கள் 9 அப்படின்றப்போ இன்கேஸ் நீங்கள் பெர்மிட் வாங்கிட்டு கார்துங்களை வந்து டக்குன்னு கிளம்பி போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிஐசி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து டிஐசிங்கிறது லே மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தால் தான் நான் போன டைமில் இருந்தது. அண்ட் 9 நீங்கள் போயிட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒரு 8:45 இல்லை 8:30 அந்த மாதிரி டைமுக்கு முன்னாடி போய் நின்றுங்க. பிகாஸ் கூட்டம் அப்படிங்கிறது பயங்கரமாக வரும். அண்ட் டிசி ஆஃபீஸில் 10:00. ஸோ இந்த 1 hour டிஃப்ரென்ஸில் நீங்கள் இந்த 9 ஆரம்பிச்சிங்கனாக்கா எப்படி இருந்தாலும் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒருத்தட்ட உள்ளே கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் மேனுவலாக அவங்கள நம்ம பேரை கூப்பிடுவாங்க. நம்ம பேரை கூப்பிடும் போது நான் போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாம்பிங்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 20 to 25 minutes தான் நேரமாக போனதுனால ஒரு 9:25 ஃபார்மாலிட்டிஸே முடிச்சிட்டோம். மீன் வயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிடென்ட்ல வந்து என்னோடய ஜெரிக்கேன்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இன்ஜின் ஆயில் ஜெரிக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இப்போ ஜெரிக்கேன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெர்மிட் வாங்குற டைமில் ஆர்பி தின்னா பண்ண அப்படி அப்படின்னா அவர் வந்து போய்
இப்போ அவர் தான் ராயல் என்ஃபீல்டு ரெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் சேடல் ஸ்டே இருக்கிறதுனால நான் வந்து ஜெரிக்கன் நானே வச்சுக்கிறேன், நீ கஷ்டப்பட வேண்டாம், ஆல்ரெடி உனக்கு லக்கேஜ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரெண்டு சைட்லேயுமே ஜெரிக்கன் வைக்கிற மாதிரி ரெண்டு 5 லிட்டர் ஜெரிக்கன் வந்து வாங்கிட்டார். இது எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஃபியூல் யூஸ் பண்ணுறதுக்கு தான், அவருக்கு மட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு, ஏன்னா நான் வந்துட்டு ரூம்லேருந்து எல்லாம் வெக்கேட் பண்ணி பக்காவாக ரெடியாகி வந்தாச்சு. இதே நீங்கள் டிசி ஆஃபீஸ் போனீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் டிஐசியை விட டிசி ஆஃபீஸில் சம்டைம்ஸ் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 1 ஹவர் ஆகிடும். ஸோ 11 மணிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார் இருந்தாலும் அடுத்த சர்க்கியூட்லாம் போகிறது வந்துட்டு கொஞ்சம் இம்சை பிடிச்ச வேலையாக இருக்கும். அண்ட் 4 மணி அப்படின்னாலும் சில டைம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 2 மணி 3 மணி அந்த டைமுக்கு மேலெலாம் வந்துட்டு ஃபார்ம்ஸ் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ ப்ரிஃபரபிளி காலையில் நீங்கள் 10 மணிக்கு இந்த 2 சென்டரில் ஏதோ ஒரு சென்டரில் இருக்கிறது பெட்டர். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், கூட்டம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் நான் மேனுவலாக நேரில் போய் பண்ணாலும் இந்த ஆஃபீஸ் தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆஸ் வெல் நீங்கள் வந்து முக்கியமாக ஹார்ன்லே போகிறீங்க அப்படின்னாக்கா நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஷ் பே பண்ணும்போது இது மாதிரி எனக்கு ஹார்ன்லே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அண்ட் ஹார்ன்லேக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க இந்த ஆன்லைன் பெர்மிட்டில். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு லே சர்க்கியூட் கண்டினியூ பண்ண போகிறீங்க, லே சிட்டி தாண்டிட்டிங்கன்னா திருப்பி இந்த பெர்மிட் எங்கேயும் எடுக்க முடியாது. பெர்மிட் இல்லைனா செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த ஏஎம்எஸ்ஐ எப்படி சமாளிக்கிறது. இப்போ நம்ம லே சிட்டியில் இருக்கோம்னா 11,500 ஃபீட்டில் வந்துட்டு இருப்போம். இப்போது நீங்கள் வந்துட்டு ரெண்டு வழியில் வரலாம், எதில் நீங்கள் மணாலியிலேருந்து ஏறி வரலாம், அப்படி இல்லைனா ஸ்ரீநகர் வழியாக வரலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்ரீநகர் வழியாக வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் பாடி வந்துட்டு ஹை ஆல்டிடியூடுக்கு அக்யூமலைஸ் ஆகிருக்காது. பிகாஸ் நீங்கள் ரெண்டு ஹை பாஸில் வரீங்க, ஒன்று வந்து ஜொஜிலா 11,575 அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபத்துலா. ஸோ ஃபத்துலா வந்து அரௌண்ட் 14,000. ஸோ உங்களுக்கு பாடி பெருசாக அக்குமுலைஸ் ஆகிருக்காது. பட் இதே நீங்கள் மணாலி வழியாக வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆவரேஜாக ஒரு 14-15,000 அந்த ஃபீட்டில் வந்துட்டு ரைட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ பாடி அக்குமுலைஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் லே வந்துட்டு உடனேவும் போகலாம், பட் எந்த வழியிலிருந்து வந்தாலும் நீங்கள் லேயில் 2 நாள் லோக்கல் சைட்சிங் பார்க்கறது பெட்டர். பிகாஸ் நான் பல எபிசோட்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் லோக்கல் சைட்சிங் நான் எங்கெங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக கம்ஃபர்டபுளாக கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள் வேணும். நான் ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஒரு இடம் சொல்ல மறந்துட்டேன், ஷே பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லே பேலஸ் வந்துட்டு லேயில் இருக்குது. அந்த திக்ஸே மொனாஸ்டிக்கும் 3 இடியட் ஸ்கூலுக்கும் நடுவில் ஷே பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேலஸ்ஸு, ஹால் ஆஃப் ஃபேமு, லமாயிர் இது நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 100% சூராக சொல்கிறேன் 2 நாள் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் 2 நாளில் லோக்கல் சைட்ஸிங்கு லே மார்க்கெட்லேருந்து எல்லாமே முடிச்சிடலாம். ஆஸ் வெல் உங்கள் பாடியும் வந்துட்டு அந்த ஹை ஆல்டிடியூடுக்கு ஓரளவுக்கு அக்யூமலைஸ் ஆகிடும். லே சிட்டிலேயே நீங்கள் 2 டேஸ் ஸ்டே பண்ணுறப்போ, ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் காடுங்களை போனீங்கன்னா பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. இது வந்து நார்மலாக இருக்கவங்க. இன்கேஸ் நான் வந்துட்டு ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மக்கள் என்ன பண்ணணும், பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் கண்டிப்பாக வேணும். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் லேக்கு வர வேண்டாம். லேக்கு வர்றதுக்கு ஒரு 1 or 2 மந்த்ஸ் முன்னாடியே அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நிறுத்திட்டு டெய்லியுமே வந்துட்டு மார்னிங் ஒரு 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாகிங், வாக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாமே பண்ணணும். அந்த ஜாகிங் வாக்கிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிளிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு பர் டே கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நான் லேக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல, அது ஒரு உண்மையான விஷயந்தான். பட் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நான் ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த்ஸுக்கு பர் டே மினிமம் 1 or 2 கிலோமீட்டர்ஸ், மேக்ஸிமம் 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் டெய்லியுமே ஆக்சுவலி நடப்பேன். ஸோ அந்த வாக்கிங் வந்து ஆக்சுவலி எனக்கு அங்கே ஹெல்ப் ஆயிருக்கு. ஸோ அது ஆக்சுவலி நான் ரியலைஸ் பண்ணல, பிகாஸ் நான் அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ நீங்கள் ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிவிட்டு, அண்ட் நீங்கள் இங்கே வரும்போது கார்துங்களா போகிறீங்கன்னா 2 விஷயம், ஒன்று நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருந்துகிட்டே இருக்கணும், அண்ட் கையில் எனர்ஜி பாஸ், சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ரிலேட்டடான ஃபுட்டு வந்து வச்சுக்கோங்க. ஹை ஆல்டிடியூட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ நம்ம லேலேருந்து கார்துங்களாக்கு இவ்வளோலாம் சொல்கிறானே, எவ்வளோ கார்துங்களா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 400 வெறும் 40 கிலோமீட்டர் தான் லேலேருந்து கார்துங்களாக்கு. ஆனால் இந்த 40 கிலோமீட்டரில் 11,500 ஃபீட் அப்படின்ற ஆல்டிடியூடு மேக்ஸிமம் 18,380 அப்படின்ற ஃபீட் வரைக்கும் போகும். அதாவது அந்த 40 கிலோமீட்டரில் உங்களுக்கு 7,000 அடி வந்து ஏறுது. ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த ஏஎம்எஸ் விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும். ஆஸ் வெல் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த போர்ட்டபிள் சிலிண்டர் வந்து 650 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் வரும். அண்ட் வந்துட்டு டயமாக்ஸ் வாங்கிக்கோங்க. டயமாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏஎம்எஸோட டேப்லெட்டு தான், இது எல்லாருமே யூஸ்வலாக போடுறது தான். இன்கேஸ் உங்களுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஷனரை கன்சிடர் பண்ணிவிட்டு டேப்லெட் எடுக்கலாமான்னு கேட்டுட்டு டயமாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.
அண்ட் இன்றைக்கி நீங்கள் கார்த்துக்குள்ளே போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே டயமாக்ஸை வந்து போட்டுருங்க. ஏஎம்எஸ் வந்ததுக்கப்புறம் டயமாக்ஸ் போகிறதோட எஃபெக்டிவ்னஸ் விட நீங்கள் அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியே போடுறீங்க பார்த்தீங்களா, பிஃபோர் டே, அதுதான் வந்து எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் அந்த கார்த்துக்குள்ள ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டும் ஒரு ஏஎம்எஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிகாஸ் கார்த்துக்குள்ளே தாண்டிட்டோம்னா உங்களுக்கு ஆல்டிடியூட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கார்த்துக்குள்ளால் மட்டும்தான் நீங்கள் சமாளிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. லேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெட்ரோல் பம்ப் போயிட்டு ரெண்டு வண்டிக்குமே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஜெரிக்கன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் போகும்போது ஆக்சுவலி நாங்கள் ரூட் இனிஷியலாக தேடுறோம், ஒழுங்காகவே தெரியல. அப்போ கொஞ்சம் லோக்கலைஸில் கேட்டு எல்லாம் போனோம். ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், நம்ம பசாருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்சுவலி ரூட் இனிஷியலி போச்சு. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய ரூம் இருக்காது, நீங்கள் வேகமாகலாம் தயவு செஞ்சு போகாதீங்க, ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் போங்க. அண்ட் லிமிட்டட் ஸ்பீடில் போகும்போது ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் அந்த சரௌண்டிங்கை அழகாக ரசிச்சுட்டு போகலாம். சீரியஸாக சொல்கிறேன், வேற லெவல் லேண்ட்ஸ்கேப் இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ரூட்டில் ரைட் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு அந்த 40 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு 22 கிலோமீட்டர்ஸில் ஒரு வியூ பாயிண்ட் வரும். இந்த வியூ பாயிண்ட்டில் எல்லாருமே வண்டி நிறுத்தி லிட்டரலாக பார்ப்பாங்க. ஸோ நீங்களுமே பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்ஸில் ஏன் மக்கள் கூடுறாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எப்படியா ஸோ இந்த ஷேப்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஐஸுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஷேப்பில் ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வேற லெவல் லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ இந்த ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் இருக்கும், அந்த ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸோட விசிபிலிட்டி இது வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷான அந்த ராக் மவுண்டன்ஸ் அவ்வளோ அழகாக தெரியும். பட் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த ராக் மவுண்டன்ஸை பார்க்குற மாதிரியே இருக்காது, சன்னோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த ஸ்னோ கேப்பு தான் உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியும். ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரே அண்ட் பிளாக்கிஷ் கலரில் தெரியும். அண்ட் இதே உங்களுக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட், ரைட் சைடில் வந்துட்டு அந்த மவுண்டன்ஸ் தெரியும் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட்லேயும் உங்களுக்கு மவுண்டன்ஸ் தெரியும். பட் அந்த மவுண்டன்ஸோட ஆல்டிடியூட் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, இந்த குட்டியான ஒரு ரோடு, அந்த குட்டியான ஒரு ரோடு வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த மலையை சுற்றி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீரியஸாக இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷன், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இங்கே இருந்தீங்கனாவே போதும், வேற லெவல் லேண்ட்ஸ்கேப்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக 22 கிலோமீட்டர்ஸில் வரும், உங்களுக்கு ஒரு ரைட்டு நல்ல ரைட் பெண்டு வரும். அந்த பெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரம் கட்டிங்கன்னா மக்கள்லாம் அங்கே நிற்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இவ்வளோ தூரம் நான் அந்த நரேஷனில் சொன்னதை அந்த கிளிப்பிங்ஸை இப்போ நான் வீடியோவில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வியூ பாயிண்ட் வேற லெவல் வருது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து இதே மாதிரி குட்டி ரோட்ஸில் ரைடு தான். 5 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆனது உங்களுக்கு சவுத் புல் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ கார்துங்களா போகிறோம் இல்லையா, ஸோ கார்துங்களா நூபுரா எல்லாத்துக்குமே நம்ம பெர்மிட் வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு கார்துங்களா கூடிய அந்த பெர்மிட் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே சில டைம் கேட்பாங்க, சில டைம் பேப்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. ஆர்பிட் வந்துட்டு நீ இறங்காத லைக் உட்காரு, நீ இறங்கிட்டு இருக்க, நான் கிட்டத்தான் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாமே நானே வச்சுருக்கேன், நானே பார்த்துக்கிறேன், நான் தானே முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க அரௌண்ட் 15 மினிட்ஸ் ஆச்சு. பட் ரஷ்ஷு வந்து ஜாஸ்தி ஆக உங்களுக்கு டைமிங் ஜாஸ்தி ஆகும், பிகாஸ் க்ரௌடு நிறையா இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொருத்தரும் முடிக்க முடிக்க தான் அடுத்து அதை பார்க்க முடியும். ஏன்னா அங்கே வந்துட்டு 10 டேபிள்லாம் இருக்காது, அங்கே 1 ஆர் 2 பீப்புள் தான் வந்துட்டு அதை செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு டிலேக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்துட்டு போங்க. சரி, அதாவது நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் உங்களால் ஒரு செக் போஸ்ட்டை பைபாஸ் பண்ண முடியுதுன்னா தயவு செஞ்சு பைபாஸ் பண்ணாதீங்க. பெர்மிட்ஸ்லாம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி போட்டுக்கலாமே, பிகாஸ் இன்கேஸ் ஆஃப் ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்னாக்க உங்களுக்கு ட்ராக் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு இது நீங்கள் போகிறது எல்லாமே இந்த ஆர்மி ஏரியா, சேஃப்டிக்கு ஒன்று சொல்கிறது. ஆனால் அடுத்த விஷயம் வந்துட்டு நீங்கள் போகும்போது ஒரு அன்சர்டனிட்டி ஆகுது அப்படின்னாக்க, இன்கேஸ் நீங்கள் வந்து சவுத் புல்லேருந்து கிளம்புறீங்க, கார்துங்களா போகிறீங்க, அடுத்த செக் போஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அடுத்த செக் போஸ்ட்டில் உங்கள் என்ட்ரியே விழுகவே இல்லை அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் சம்திங் ஹேப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த செக் போஸ்ட்டெல்லாம் எதுவும் பைபாஸ் பண்ணாமல் நீட்டாக பெர்மிட் என்ட்ரிலாம் போட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த சவுத் புட்லேருந்து கார்துங்களா அப்படிங்கிறது 14 கிலோமீட்டர் தான். நான் வந்துட்டேன், 14 கிலோமீட்டரு குட்டி ரோடு, வேறு லெவல் தட்டுறோம், போகிறோம், தூக்குறோம்,
கரெக்டாக வந்துட்டு ஒரு 25 to 30 minutes போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக வந்துட்டு எப்படின்னா அந்த ஸ்மூத் டர்மாக இருக்குது, நமக்கு வந்துட்டு அந்த ஹில்ஸோட வியூ இருக்குல்ல, நம்ம லிட்ரலி இந்த ரூட்டில் போகும்போது ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ் எல்லாம் கிடையாது, மவுண்டெயின்ஸே ஸ்னோவாக தான் இருக்கும், அப்படி ஒரு வியூ இருக்கும். ஸோ நீங்கள் எந்த எப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் வந்துட்டு ஆஹா வெள்ள பனிமூட்டமாக இருக்க மவுண்டெயின்ஸ் மட்டும்தான் தெரியுது, வேறு ஒன்றுத்தையும் தெரியலையே. அது அந்த வெள்ள பனிமூட்டமான மவுண்டெயின்ஸில் அந்த ரோடு வந்துட்டு கருப்பு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதில் ரைட் பண்ணும் போது வந்துட்டு அந்த சூப்பரான ரோடுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இந்த சவுத் புல்ல தாண்டினோடனே புஷுன்னு போச்சு. ஸோ இனிஷியலாக என்னாச்சுன்னா கொஞ்சம் மட்டி ரோட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த ரோடு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைல்டு லூஸ் கிராவலாக இருக்கும்ல அந்த மாதிரி ரோடு இருந்தது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம வண்டியில் ஜான்ஸ்கர் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு சஸ்பென்ஷன் வியர் அவுட் ஆகிடுச்சு, இதை நான் அந்த வீடியோவில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் அடுத்த விஷயம் வந்துட்டு பைலட்ஸ் போட்டி டயர் வேறு லெவல் டயர், அது முன்னாடி வந்துட்டு எந்த சர்வீஸ்லையுமே அது கிரிப்பே கிடையாது, ஸோ கிரிப் இல்லை, ட்ராக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சஸ்பென்ஷன் வந்து வியர் அவுட் ஆனதுனால கொஞ்சம் ஆஃப் ரோட்ஸில் போகும்போதில் நடக்க பின்னாடி இருக்க அந்த லக்கேஜ் லோடுக்கு வண்டி வந்து பின்னாடி கீழே இறங்குது, ஸோ டயர் நல்லா அமுங்குது. ஸோ அந்த பிரச்சனை, ஸோ ரியர் டயரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விஷயமே சப்போர்ட் பண்ணனால அதுவும் வந்துட்டு கொஞ்சம் திணறுது, பட் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை எனக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அகெயின் ரொம்ப புவரான ஸ்பீட்ஸ் 20, 25, 30 மேக்ஸிமமே 30 அப்படின்ற ஸ்பீடில் தான் ரைட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரை சர்ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரைட் பண்ணிட்டுருந்தேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரோட் கண்டிஷன்ஸ் நீங்கள் டுவோர்ட்ஸ் கார்துங்களா போகும்போது மகாமட்டமாக போய்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு ரோடா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கேவலமான ரோடுன்னு ஒரு பக்கம் நினைக்கிறப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கும்போது சே இந்த லேண்ட்ஸ்கேப் இது இல்லை, இன்னும் கோர் கேவலமான ஆஃப்ரோட் இருந்தாலும் கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும். இது வந்துட்டு இந்த ரோடு மோசமாக இருக்கிறது ஒரு பெயினாகவே தெரியாது, பட் என்னோடய பைக் கண்டிஷனில் லிட்ரலி எனக்கு கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ்ஸு கொஞ்சம் பாடி பெயின்லாம் இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன், எனக்குலாம் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வந்துட்டு அவ்வளோ இருந்தது உள்ள. நான் வந்துட்டு எவ்வளோ தூரம்னாலும் சரி நாம் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எனர்ஜியில் வந்துட்டு உங்களை சூப்பராக ரைட் பண்ண வைக்கும் இந்த டெரெயினில். அண்ட் ப்ரோக்கன் ரோட்ஸ் ரொம்ப வந்துட்டு மோசமாக இருக்குது. ஆஸ்வெல் இந்த இடத்துல நம்ம கவனித்த விஷயம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கல் இருக்கும்ல, ஸோ ஜல்லிக்கல் மாதிரி அந்த பாறாங்கல் உடஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அந்த சைஸில், ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போகிற ரூட்டில் அப்படியே கிடக்கு. ஸோ அதிலலாம் போகும்போது லிட்ரலி வந்துட்டு எனக்கு அந்த ஸ்லிப்பரி ஃபீலிங் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இதனாலே நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக வந்துட்டு லிட்டரலாக எருமை மாடு போனால் கூட அவ்வளோ வேகமாக போகணும்னு நினைக்கிறேன், நாம் வந்துட்டு அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக தான் இருந்தது.
இப்போ இந்த ஸ்லிப்பரி ரோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரைட் பண்ணிருக்கோம். அண்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு பயங்கரமான ஒரு கண்பொருளாக காட்சி. எப்படின்னாக்கா, நாம் அந்த மட்டி கைண்ட் ஆஃப் ரோட்ஸ் இருக்குல்ல, அதில் ரைட் பண்ணிருக்கோம், டுவோர்ட்ஸ் த லெஃப்ட் பார்க்குறேன். எப்படின்னாக்கா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்க இந்த ராக் மவுண்டெயின்ஸு, இந்த மவுண்டெயின்ஸோட டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ லிட்ரலி எப்படி சொல்லுன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு சாக்லேட் பேஸ் ஒரு பெரிய கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் வந்துட்டு ஒரு சாக்லேட் கேக் இருக்குது. ஸோ அந்த சாக்லேட் கேக் மேலே ஒயிட் விப்டு க்ரீம் வந்துட்டு அப்படி இப்படி தெளிச்சு விட்டோம்னா எப்படி இருக்கும், லிட்ரலாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சர், அந்த கலர்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலிங்கு. அண்ட் சில டைம் என்னச்சு அப்படின்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் காருங்களை நான் ரைட் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த வியூ ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அதோட அட்ஜஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சேம். எப்படின்னாக்கா, உங்களுக்கு லிட்ரலி அந்த ப்ரௌன் மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா டல் எடுத்துருச்சு, பட் மேலே வந்துட்டு அந்த க்ரீம் தெளிச்சு விட்ருக்கோம்ல. ஸோ அந்த க்ரீம் தெளிச்சு விட்டது, அந்த ஒயிட் ஸ்னோ இருக்குது பாருங்கள் அந்த படர்ந்தது, அது மட்டும் வெயில் அப்படி லைட்டாக அந்த ஸ்டிக் மாதிரி, அதோட வியூ வந்துட்டு ஐயோ ஜோ 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 எப்பா சாமி வேற அளவோ யூடா எப்பா. 40 கிலோமீட்டர்னாலும் சீரியஸாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் அந்த 40 கிலோமீட்டரை நீங்கள் ரசித்து ரசித்து அனுபவித்து அனுபவித்து அப்படி ஓட்டலாங்க. நீங்களாம் உங்களுக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா லிட்டரலாக அந்த இடத்துல நின்று ஒரு 5 நிமிஷம் அதை நிறுத்தி பார்த்துட்டு போகலான்ற அளவுக்கு தோணும். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு அந்த டெரெயின் வந்துட்டு டஃப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கொட்டேஷனை தான் நான் சொல்லுவேன், டிஃபிகல்ட் ரோட்ஸ் லீட் டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கொட்டேஷன். அது சத்தியமாலுமே உண்மை. அதை நான் இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை உணர்ந்தேன். சீரியஸ்லி இட்ஸ் எ பிரெத் டேக்கிங் வியூ. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கிளிப்பிங்ஸையும் போடுறேன் பாருங்கள். அண்ட் இந்த ப்ரோக்கன் ரோட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் சைடில் லிட்ரலாக வேற லெவல் டீப் வேலி விழுந்தீங்கன்னா சுவாகையா மருகையா சாலா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு டெரெயினு. அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். பட் நான் இந்த டெரெயினில் போகும்போது டுவர்ட்ஸ் த மேக்ஸிமம் வந்து நான் ரைட் லைனில் தான் ரைட் பண்ணேன்.
ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெஃப்ட் லேனில் வந்துட்டு அந்த ப்ரோக்கன் ரோட்ஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. நிறைய இடத்துல அந்த குழி பள்ளம் மேடு இந்த மாதிரி வந்துட்டு மாறி மாறி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்னோ இருக்குது இல்லையா, ஸ்னோ நிறையா இடத்துல வந்துட்டு மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு தண்ணி மாதிரி. ஸோ அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சேர்த்து தண்ணி மாதிரிலாம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் என் வண்டி வந்துட்டு சஸ்பென்ஷன் பிரச்சனால வண்டி பின்னாடி வந்துட்டு லோடு இறங்குது, அதுவும் ஸ்டாண்ட்ஸில் வண்டியெலாம் நிறுத்திட்டுனா அந்த இடத்துல நல்லா இறங்கிடும். திருப்பி வந்துட்டு நான் த்ராட்டில் கொடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அந்த இடத்துல போகிறதுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் ப்ரிகாஷனோட ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீப் வேலியை மைண்டில் வச்சுட்டு சேஃபாக ரைட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் வந்துட்டு நல்லா வைடு ஓப்பன் ரோட்ஸ், அதாவது வந்துட்டு விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ விசிபிலிட்டி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ரீசனால் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிளியராகவே தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வர்றதை பொறுத்து நான் அப்போ லெஃப்டில் எனக்கு மாறிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஓவர் பண்ணி ரைட் பண்ணிருந்தேன். அண்ட் டுவர்ட்ஸ் ரைட் மேக்ஸிமம் எனக்கு வெஹிக்கிள்ஸ் வரல. ஸோ நான் போகும்போது வெஹிக்கிள் டிராஃபிக் ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு. ஸோ இதனாலே நான் டுவர்ட்ஸ் ரைட் சைட் போனேன். நாம் வந்து சுஜிலாலும் இதே மாதிரி தான் அந்த பாத் ஹோல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரைட்டில் போனோம். அண்ட் இங்கேயுமே அதே ரைட்டில் போகிறோம் அந்த டீப் வேலி. ஸோ அது வந்துட்டு வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த டீப் வேலி வந்துட்டு எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியும். அந்த டீப் வேலி தாண்டி அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்த ரோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த ரோட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியும் நம்ம எந்தளவுக்கு ஆல்டிடியூட் கெயின் பண்ணியிருக்கோம்னு. அண்ட் நம்ம இன்னும் கார்துங்களை ரீச் பண்ணலை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கார்துங்களை நம்ம என்ன ஹாஃப்வே கூட ரீச் பண்ணலை, அதுக்குள்ளேயே வந்துட்டு ரேப்பிடாக வந்து ஆல்டிடியூட் வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த டெரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரோட் கண்டிஷன் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து போயிட்டு ஒரு ரோட் கண்டிஷனில் இருக்குது மச்சி நீ நாளைக்கோ அப்படின்னா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% சொல்கிறேன் ரோட் கண்டிஷன் இதே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக வேரி ஆகும். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு மே அந்த மாதிரி டைமில் வந்துட்டு உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண பிஆர் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மே ஜூன் அப்படின்ற டைமில் வந்து ரோட்ஸ் வந்து எல்லாம் கிளியர் ஆகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ரோட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஜூலை அந்த மாதிரி டைம் போக போக உங்களுக்கு அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி வர அந்த ரேட்டை பொறுத்து அண்ட் ரோடு ஃபுல்லாக அந்த சகதி ஆகிறது, ரோடு அரிச்சிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ரோட் கண்டிஷன் சீசன் போக போக உங்களுக்கு மோசமாக போகும். ஸோ அதனால் சீசன் ஸ்டார்டிங்லேயே போனீங்கன்னா கொஞ்சம் ரோட் கண்டிஷன்ஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த ரூட்டில் வந்துட்டு அனதர் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லேண்ட்ஸ்லைட். லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது இங்கே எப்படி வேணால் நடக்கும். ஸ்னோவே வந்துட்டு அந்த லேயர் வந்துட்டு உங்களுக்கு சரிஞ்சு உடஞ்சும் வரலாம், அல்லது வந்துட்டு உங்களுக்கு அந்த கல்லுக்கல்லாம் அந்த கிராவலோட மவுண்டன்ஸில் இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு உங்களுக்கு லேண்ட் ஸ்லைடாகவும் வரலாம். பிகாஸ் நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்ம ரைட் பண்ணிட்டுருக்கும் போதே வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த ரோடோட சென்டரில் பெரிய பாறாங்கல் இருக்கும். ஸோ இந்த பாறாங்கல்லாம் யாரும் வந்து தூக்கி வைக்கலாம் போகிறதில்ல. ஸோ லிட்ரலி பிஆர்ஓ ரோடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ இந்த சீசன் போக போக அந்த ஜூலையில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு லேண்ட் ஸ்லைட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆயிருக்கு. அந்த லேண்ட் ஸ்லைட்னால தான் இந்த ரோட் சென்டரில் பாறாங்கல் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே 360 degrees கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு போங்க. சேஃப்டிக்காக ஏதாவது லேண்ட் ஸ்லைடு வருதா, ஷூட்டிங் ஸ்டோன்ஸ் எதுனா வருதா, ஸோ பக்காவாக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு கட்டத்தில் ரைட் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு டுவோர்ட்ஸ் த லெஃப்ட் வந்துட்டு டீப் வேலி இருக்கும். இது எங்கே வரும் அப்படின்னாக்கா நாம் இந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டு டுவோர்ட்ஸ் கார்துங்களை நெருங்க நெருங்க உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு டீப் வேலி மாறிடும். அண்ட் இப்படி போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலி ஆர்பிட் வந்துட்டு ஒரு ஃபோன் காலுக்காக நிறுத்தினார், நானும் அந்த இடத்துல போய் நிறுத்தினேன். ஸோ இந்த இடத்துல நிறுத்தி இந்த டிபி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய நிறைய இடத்துல நான் வச்சுருப்பேன் ஆக்சுவலி. அண்ட் இந்த இடத்துல டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் பார்க்குறேன், அந்த 22nd kilometerல ஒரு வியூ பார்த்தோம்ல, லிட்டரலி அதே மாதிரி வியூ. பட் என்னென்னா நம்ம பின்ன திரும்பி பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த ப்ரௌனிஷ் மவுண்டன்ஸ் இருக்கும். பட் இப்போ ப்ரௌனிஷ் மவுண்டன்ஸுக்கு பதிலாக அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ் வந்துட்டு தெரியுது. அண்ட் அந்த டீப் வேலி லெஃப்டில் வந்து தெரியுது. ஸோ இது வந்து வேறு லெவல் வியூ. அண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு நமக்கு ரோடு வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி, அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி போகிற தண்ணி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ரைட் பண்ணேன். பிகாஸ் ரோடு வந்து லிட்டரலி வேறு லெவல் டேமேஜ். அண்ட் நான் ரொம்ப ரைட் பண்ணுறதுனால பின்னாடி வந்த கார்லாம் வந்துட்டு வாங்கி வாங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் இருடா, நான் என்ன வஞ்சனமாக பண்ணுறேன், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்லாம் வந்துச்சுன்னா நான் டுவர்ட்ஸை ரைட் எடுத்துப்பேன். நான் எதுக்கு லெஃப்ட்டு போனோம்னா பைக் போயிட்டு அவங்க ஓவர்டேக் பண்ணால் அது நமக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அண்ட் ரைட் லைனில் ரைட் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. பிகாஸ் லைக் பைக்கர்ஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷனால தான் ரைட் லைனில் போகிறாங்கன்றது தெரியும். ஸோ இது வந்து ரூல்ஸை மீறி போகிறேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். அண்ட் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளும் புரிஞ்சுப்பாங்க ஏன் நீங்கள் அப்படி வரீங்கன்ட்டு. ஸோ அந்த வெஹிக்கிள் வர டிஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் திருப்பி லெஃப்ட் கட் எடுத்துகிட்டு அகைன் ரைட் கட் இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்கன் ரோட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி போயிட்டுருக்கும் போது அந்த வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு லிட்டரலாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா வந்துட்டு என் வண்டி கண்டிஷன்னால் வந்துட்டு இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்லிப் ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் போனீங்கனாவே தப்பிச்சிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது.
we are on the way to Karjumla. Few kilometers more. We'll stop here for 5 minutes. Just see the view, how it is from here. இப்போ இந்த புரோக்கன் ரோட்ஸ்லாம் ஒரு வழியாக தாண்டி வரும்போது வரா ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம காருங்களாம் ரீச் பண்ணிட்டோம். நான் ஏன் இப்போ ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற சொல்கிறேன்னா காரணம் இந்த கை தான். பிகாஸ் இந்த கையை வச்சுட்டு நான் சீரியஸாக வந்துட்டு இந்த ட்ரிப் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன். லைக் அந்த ஓவர் த டைம் பீரியட் ஆஃப் ஒரு 48 hours உள்ள அந்த நடந்த நிறையா விஷயங்கள் அது என்னென்ன நடந்துச்சுங்கிறது போன எபிசோட்ஸ் பார்க்கத்தான் உங்களுக்கு தெரியும். பார்க்க தான் இந்த எபிசோட்ஸ் போய் பாருங்கள். அப்போ தான் எப்படி நான் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கார்துங்களா வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட்டு மோட்டரபிள் பாஸ் கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ். அண்ட் கார்துங்களா போயிட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு இன்ச்சிலி அந்த போர்டு இருக்கும். நான் நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு கிட்ட தான் வண்டி விட்டேன். அப்புறம் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வண்டி கொஞ்சம் முன்னாடி விட்டேன்.
இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 17,500 சம்திங் ஃபீட் அப்படின்றது வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து கார் உங்களோட டாப்போட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னாக்க 18,300 ஃபீட். ஸோ ஏன் போர்டில் இது போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த இடத்துல இறங்கிட்டு நாங்கள் ஆக்சுவலாக அந்த போர்டுக்கிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம போர்டுக்கிட்ட வண்டியெலாம் எடுத்து அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார் உங்களோட டாப் மேலே போகலாம், அதாவது மேலே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த போர்டில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகணும். எப்படின்னா லிட்டரலாக ஸ்னோ இருக்கும், அந்த ஸ்னோவில் தான் நீங்கள் நடந்து போகணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக குட்டி படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்னோவில் நடந்து மேலே போனீங்கன்னா தான் அந்த 18,300 ஆட்டிடியூட் ஃபீட் வந்து அட்டைன் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மாடி படிக்கட்டு ஏறனா எப்படி இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் தான். ஆனால் அதை ஏறத்துக்குள்ளே லிட்டரலி நான்லாம் நொந்துட்டேன், என்னால் சுத்தமாக முடியல. அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், மறுபடியும் அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன், ஆர்பி ஐம் நாட் ஏபிள் டு கிளைம், ப்ளீஸ் வெயிட் யார், இப்படி தான் போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு அடிக்கும் எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அந்த வண்டியில் வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரிவிச்சுக்காது. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிப்பு இந்த இடம் தான். என்ன அப்படின்னாக்க, நீங்கள் கார்துங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிறதோட ஒரு 50% அந்த மாதிரி ஆக்சிஜன் தான் இருக்கும். இதே நீங்கள் வின்டர் இல்லை ஸ்னோஃபால் டைமில் போகிறீங்கன்னா ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு இறங்குறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறங்குறது நடக்கிறது நீங்கள் கைகால ஒரு ஸ்டெப் இப்படி அசைச்சாலுமே அது எல்லாமே வந்துட்டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி, உங்களோட ஆக்சிஜன் வேஸ்ட் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும், பட் அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மினால உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நானும் ஆர்பித்தும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேலே ஏறுறதுலேருந்து இறங்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு பேருமே கையில் தண்ணி பாட்டில் வச்சுப்போம். ஸோ ஏற ஏற தண்ணி குடிச்சிக்கிட்டே ஏறுவோம், பிகாஸ் வேறு வழி இல்லை. இப்போ எனக்கு ஆக்சிஜன் வேணும்னா நான் தண்ணி தான் குடிச்சு ஆகணும், அண்ட் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒன்று தான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், தண்ணி கொஞ்சம் குடிப்போம் ஏறுவோம், அப்புறம் திருப்பி தண்ணி குடிப்போம் ஏறுவோம். ஸோ இப்படியே ரிப்பீட்டடாக பண்ணதுனால ஒரு வழியாக கார்துங்களை டாப்பில் போய் நின்றுட்டு அங்கே இடம் பார்த்துட்டு ஆர்பித்து எனக்கு தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நீ ஒரு வீடியோ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு, ஏ நான் கார்துங்களாம் வந்துட்டேன், ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு உள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பிரச்சனை அந்த கைவலிலாம் அப்படியே டோட்டலாக மறந்துட்டு, ஆ சுகந்தா சூப்பர் சூப்பர் காதுகளாக வந்துட்டோம் நம்ம, சூப்பரா இதுக்கு மேலே நம்ம காதுகளாகவே வந்துட்டோம், ஹை ஆல்டிடியூடு சூப்பர், நம்ம ரிமைனிங் ட்ரிப்பை வேறு லெவலில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் டோட்டல் ஹாப்பினஸ்ங்க, வேறு லெவல் ஹாப்பினஸ்ஸு. And he's not having luggage, na? Anybody can come. அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது வரோம், அந்த போர்டுக்கிட்ட நிற்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், இன்கேஸ் வேணால் நீங்கள் அந்த கெஃபேல சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ இதான் வந்துட்டு யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது. பட் நான் இருந்தது ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம், கார் உங்களோட டாப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆட்டம் போட்டிருப்போம். ஸோ இந்த போர்டில் கீழே நின்னது, ஃபோட்டோ எடுத்தது, மேலே ஏறினது, வேற லெவல் ஃபன்னு. பட் மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு, ஹலோ கைஸ், ரைட் நவ் வியர் இன் காதுங்களா, ஸோ வி ஹவ் லாஸ்ட் வாட் ஆஃப் எனர்ஜி, ஸோ வி ஆர் வேக்கிங் வி ஆர் டேக்கிங் 2 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆன் கிளைமிங் தேர். ஸோ தட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ ஹவ் டு கோ தேர், டேக் சம் பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் கம். அண்ட் தேர் இஸ் தி கருதுங்களா கெஃபே, விச் இஸ் தி ஹையஸ்ட் கெஃபே இன் த வேர்ல்ட் அட் 18,380 feet altitude. So we have came from there. So let's go to the top to have the breathtaking view from this Kardumla. So we are going there. Let's go.
கார் தும்லா த ஹையஸ்ட் மோட்டார்பிள் ஸ்பாட் இன் தி வேர்ல்ட். ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ தூரம் வந்ததே, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பைக் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படி? அப்புறம் நம்ம பைக் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஆனால் என்னென்னா நல்லா ஞாபகம்ங்க, கார் தும்பலில் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் உடனேலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. பயங்கரமான கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் நீங்கள் எப்படியாவது இடம் பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கணும். அண்ட் மக்கள் மேலே போர்டில் ஏறி எல்லாம் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பைக்கை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அங்கே இருக்கவங்கட்டு ஜஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்கள், இந்த மாதிரி நான் கார் தும்பலில் என்னோடய பைக்கோட ஃபோட்டோ எடுக்கணும், கேன் யூ ப்ளீஸ் மூவ் ஃபார் அ மோமெண்ட் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 minutes டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நாமளும் ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் சிம்டம் லைட்டாக வந்தது. ஏன்னா நம்ம கார் தும்பலில் டாப்லாம் ஓவராக ஆட்டம் போட்டுட்டோம், கைகள் அசைக்கிறதே வந்துட்டு எனர்ஜி வேஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அங்கே போய் மேலே நின்று டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தேன். ஆஸ் வெல் அங்கே வந்து அந்த ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ட் அந்த சரௌண்டிங் பார்க்குற வியூ எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கார் தும்பலில் போர்டு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த மயிலான தலைவரி போது புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு ஆல்டிடியூட்னால ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆக போகுது அப்படின்னு நல்லா வச்சுக்கோ. நான் டயமாக்ஸ் எடுக்கலை, அண்ட் கார் தும்பலா இந்த லே சர்க்கியூட் ஆரம்பிச்சிருந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தொடரில் இல்லை, அதுக்கு முன்னாடி 1 month ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் லேல வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ப்ரிஃபரபிளி மார்னிங் ஒரு 15 minutes பேசிக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லைட்டாக தலைவலி வருது அப்படின்னதுமே ஃபஸ்ட் விஷயம் யோசிச்சது கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், சாக்லேட் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பித் இந்த மாதிரி லைட்டாக தலைவலிது அப்படின்னா, ஆர்பித் வந்து இல்லை நான் ஆல்ரெடி டயமாக்ஸ் போட்டுட்டேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. நீ டயமாக்ஸ் போறேன்னாரு, இல்லை எனக்கு டயமாக்ஸ்லாம் வேண்டாம் நம்ம போய் சாப்பிட்லாம், எனக்கு சாப்பிட்டா கொஞ்சம் சரியாயிடும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த கெஃபேக்கு போயிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிற கெஃபேனால இது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இருக்க ஒரு கெஃபே அப்படின்ற ஒரு பெருமை இந்த கெஃபேவுக்கு சேரும். I'm climbing down from the Kar Dumbla top. So I have to go down there. Snow, snow, snow. Everywhere snow. இப்போ இந்த கார் தும்பலில் கெஃபே பண்ணிங்கனாக்க இங்கேயும் கூட்டம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கெஃபேக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தோம். இது எப்போ அப்படின்னா நான் கார் தும்பலில் ரீச் ஆனாலே அந்த போர்டுக்கிட்ட வரும்போது, ஸோ போர்டுக்கிட்ட வரும்போது ஆர்பி வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டில் பைக் நிறுத்தினாப்புல. ஸோ அந்த சமயமே நாங்கள் நோட் பண்ண விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஆர்பி பைக்கில் ஏதோ ஸ்மெல்லு வருதுனார். என்னடா ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்தா ஜெரிக்கன் இருக்கு இல்லையா, ஒரு ஜெரிக்கன் காலி. ஸோ லிட்டரலாக உடஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எங்கே உடஞ்சதுலாம் தெரில. நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி ஆர்பித்தும் ஸ்லோவாக தான் வந்திருக்க, ரொம்ப வேகமெல்லாம் வரல. பட் நாங்கள் வந்த அந்த டெரெயினில் ஏதோ ஒரு இடத்துல கல் வந்து அடிச்சிருக்கு. ஸோ கல் அடித்த ரீசன்னால் ஜெரிக்கேன் உடஞ்சிச்சு. இதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெரிக்கேன் பொறுத்த வரைக்கும் அந்த 5 liter இல்லை 10 liter இந்த இன்ஜின் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஜெரிக்கேனை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வாங்குற எல்லா ஜெரிக்கேன் குவாலிட்டியும் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் எத்தனை ஜெரிக்கேன் உடச்சுன்ற கணக்கெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஜெரிக்கேன் உடையும் எடுத்து 50 kilometers தான் வந்திருக்கும். என் வண்டிக்கு பெருசாக ஃபியூல் செலவாகலை, பட் அவர் கொஞ்சம் ஃபியூல் செலவாகிறதுனால அப்புறம் 2 பேர் வண்டியிலையும் ஷேர் பண்ணி இருக்கிற ஃபியூல்லாம் ஊற்றிட்டு தூக்கி போட்டோம். என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கார் தும்பலில் அப்பலாம் போனது. ஸோ கெஃபேக்குள்ளே வரும்போது கூட்டம், ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்டோம். அந்த நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வேக்காடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 15 minutes பக்கம் வெயிட் பண்ணோம், இன்னும் ஆர்டர் பண்ண முடியும், வேறன்னா மேகி தான். ஸோ மேகி தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுட சுட பல 100 plate மேகி வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜூஸ் குடித்தேன், லெமன் சோடா, அப்புறமேட்டு கொஞ்சம் சூடாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு டீ வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து ரஸ்க்கு, ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் மேகி வந்து 2 rounds மேகி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மூச்சு முட்டை நல்லா உட்காந்து தரமாக சாப்பிட்டேன். சீரியஸாக சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா லைக் கொஞ்சம் அந்த தலைவலி ஃபீலிங் மைல்டாக கொஞ்சமாக இருந்தது. ஸோ ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக அதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், இல்லை இமீடியட்டாக பக்கத்தில் ஹெல்ப் கேளுங்க. அண்ட் கார் தும்பலில் உங்களுக்கு ஏஎம்எஸ்க்குரிய சப்போர்ட் ஹெல்ப் எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம்.
பட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப மைல் சிம்டம் அப்படின்றதுனால நான் சாப்பிட்டு இதுலேயே வந்துட்டு ஓகே எனக்கு ஓரளவு கரெக்டாக இருக்குது நம்ம இமீடியட்டாக வண்டி எடுத்துடலாம், ஏன்னா வண்டி எடுத்தோம்னாக்க நம்ம போக போக கொஞ்சம் லோ ஆல்டிடியூட் வரும், ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அப்புறம் கெஃபேலாம் சாப்பிட்டுட்டு நானும் ஆர்பித்தும் அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து அடுத்த பிளேஸ் என்னென்ன டெரைன் எப்படி இருந்துச்சு எங்கே போனோம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த எபிசோடில் வரும். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக்கு கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போட போகிற லே வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வந்து சேரும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், எப்பயுமே ஒருவேளை சாப்பாடு ஒருத்தருக்கு எப்போயாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை பை, ரைடர் சுகு.